Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I'm Indu Ravikumar. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன vlog தான். பாவிலியன் தான் நிக்கிறேன். இது ஒரு பெரிய மால் தான். கோலாலம்பூர் சிட்டி சென்டர் இருக்குல்ல அது பக்கத்திலே தான். என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்பெல்லாம் வந்து வாக்கிங் பண்ணலாம் நம்ம பூஸ்டர் போடுறதுக்கு. டிக்டாக்ல வந்து துபாயோட ஒரு ரெஸ்டாரண்ட் நிறைய டிசர்ட்லாம் இருக்கிறது பார்த்தேன். ஸோ இங்கே சாப்பிட தான் வந்திருக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சாக்லேட் ஷாப்லாம் நிறைய இருக்குங்க. இங்கெல்லாம் மெனு தான் இதெல்லாம். இங்கே வந்து தக்கோயாக்கி இருக்கு. நாங்கள் வந்து எபி மயோ தக்கோயாக்கி தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி இந்தியன்ஸுட பணியார் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் செய்கிறது. இது உள்ளுக்கு வந்து சாசேஜ் அதே மாதிரி திக்கான அந்த ஸ்க்விட் இருக்கும், ப்ரான்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைதா மாவில் செய்கிற ஒரு பால்ஸ் மாதிரி தான். ஆக்சுவலி இது சும்மா அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால தான் அது மேலே வந்து சாஸ் போட்டிருப்பாங்க. ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா இதில் வந்து சாமன் ஸ்கின் அதே மாதிரி இதுக்குன்னு சொல்லி ஒரு சாஸ் விற்கிறாங்க, அது இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக இந்த மார்க்கெட்டில் கூடயும் விற்பாங்க. பட் சில இடத்துல செய்யும்போது ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் கடவுளில் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஜாப்பனீஸ் கறி ரைஸ் செட் இருக்குது, அதே மாதிரி நூடுல்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இங்கெல்லாம் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட போகிறோம், அதனால தான் இது மட்டும் வாங்கினது. நான் முதல் சொன்ன அந்த துபாய் ஷாப் இது தான். ஸோ இங்கே வந்து மெனு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சிக்கன் ரோல் இருக்குது, ரைஸ் இருக்குது. நம்ம சைட் டிஷ் எல்லாம் செப்பரேட்டாக சூஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே நிறைய அந்த துபாய் ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. இதில் சில ஸ்வீட்டெல்லாம் வந்து இங்கே உள்ள லுலு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் அந்த குனாஃபா அதே மாதிரி ரெண்டு மூணு டைப்புலலாம் பக்கல்வாலாம் நானும் ட்ரை பண்ணதே இல்லை. அந்த ரோல் பண்ண பக்கல்வா எப்போவுமே கிடைக்கிறதுண்டு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு குனாஃபாவும் பக்கல்வாவும் தான் எடுத்தோம். அதிலே தான் ரெண்டு வெரைட்டி இருந்துச்சு. பக்கல்வான்னு சொல்கிறது வந்து உள்ளுக்கு வந்து அந்த பிஸ்தாஷியோஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம பேஸ்ட்ரி ஷீட்ஸில் பேக் பண்ணது தான்.
ஸோ குனாஃபால் வந்து சேமியா மாதிரிலாம் போட்டிருந்துச்சு, அதுதான் முத வாங்கி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அப்போ நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம்னு நினச்சோம். இதுதான் வந்து குனாஃபா, மேலே வந்து சேமியெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பக்லவா, நிறைய இடத்துல கிடைக்கணுனால இது சாப்பிட்ருக்கு. சேமியா உள்ள கிரீம் எல்லாம் வச்சுருக்கு, சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து பேஸ்ட்ரி ஷீட்ஸில் வந்து பித்தா அப்புறம் சுகர் சிரப்பெலாம் போட்டிருக்கீங்க, டேஸ்ட் தான் நல்லா இருக்கு. குனாஃபா நல்லா சூப்பராக இருக்கு. சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜப்பனீஸோட கறி ஆம்லெட் சிக்கன் ரைஸ். ஜப்பனீஸோட கறி வந்து இந்த கலரில் தான் இருக்கும். இது வந்து ஃப்ரை பண்ண சிக்கன். ஸோ ரைஸ் வந்து இந்த ஆம்லெட்டில் ரேப் பண்ணியிருக்காங்க, சைடில் வந்து ஜாப்பனீஸோட கறி. ஸோ ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டதுனால நல்ல ஹாட் வாட்டர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே ஃபுட் கோர்ட்டுக்குள்ளேயும் ஒரு பிரெட் ஷாப் இருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த தெப்பண்ணி ஆக்கி சாப்பிட தான் பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஆள். இது வந்து நம்ம இருக்கிற டேபிள் முன்னிக்கே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.